எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கத்தார்லேருந்து பேசுகிறோம். இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு போடுறோம்னா, இந்த அனிதா பொண்ணுக்காக. அனிதா பொண்ணுன்றது இன்னைக்கு தான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது ஒரு மாதத்துக்கு இடையே கோர்ட்டு கேஸு எல்லா விஷயத்துக்கும் அந்த பொண்ணு அலைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குன்னா, அந்த பொண்ணோட மார்க் யாருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணோட மார்க்கும் கட் ஆஃபும். அந்த பொண்ணு ஒரு நல்ல டாக்டர் ஆக வேண்டிய பொண்ணு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு நல்ல டாக்டரை இழந்துருக்கு. இதை விட முக்கியமாக ஒரு ஏழை பொண்ணுக்கு போக வேண்டிய உதவி கிடைக்காத போயிடுது. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் ரொம்ப கேவலமானக்கூடிய விஷயம். இதை எல்லாரும் பார்த்துட்டு இந்த நீட் எக்ஸாமுக்காக கண்டிப்பாக எல்லாரும் போரிடணும். இதை கேன்சல் பண்ணணும் நீட் எக்ஸாம். பேர் பாலாஜி. இப்போ அண்ணா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தோம். அந்த பொண்ணு வந்து முதல் நாள் வரைக்கும் நைட் வரைக்கும் பேட்டி கொடுத்தது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு உள் மன குறைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு இது போல் பேசியிருக்கு. நான் வந்து ரொம்ப இது பண்ணேன், படித்து டாக்டர் ஆகணும் நினச்சேன், ஆனால் யாரும் வந்து எனக்கு எதுவுமே பண்ணலை. கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதோட இது எப்படி டெத் ஆச்சுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியல. இதை பற்றி நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும், அதாவது கரண்ட் பீரியடில் இருக்க ஏடிஎம்கே கட்சிக்காரங்க யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை. மற்ற கட்சிக்காரங்க யாராவது போய் யாரும் சொல்கிறாங்க இது பண்ணால், அது அவங்க கட்சி பேருக்காகவோ இல்லை உண்மையாக சொல்கிறாங்களோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை பற்றி மாணவர்களும் சரி போராடி வரணும் வெளியில். வெளியில் வந்து இந்த டெத்துக்கான ஒரு இது சொல்லணும் எல்லாருக்கும். இதுக்கான இந்த நீட் தேர்வுங்கிறது கண்டிப்பாக இனிமேட்டு வந்து இதே கண்டினியூஸ் ஆச்சுன்னா மற்ற தமிழ்நாட்டிலும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஏழை மாணவர்களும் முன்னேற முடியாது. அதனால நீட் தேர்வு கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ண சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். இதை பற்றி அடுத்து பாலா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அனிதா பொண்ணை பற்றி தான் பேசலான்னு இருக்கோம். எப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதெல்லாம் பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நல்ல விஷயம். ஒரு தனிப்பட்ட பொண்ணாக இருந்து அதுவும் ஒரு பொண்ணாக இருந்து ரெண்டு விஷயம்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு அப்படின்னு பார்த்தோன்னா சூசைட் பண்ணிட்டாங்க போது எல்லாரும் இப்போ தான் அவளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அவையோ சாதாரண குடும்பத்தை போன பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா படித்து அந்த மார்க் எடுக்கிறதுக்கு. திடீர்னு நீட் தேர்வு கட்டாப் மார்க் எடுத்து நீட் தேர்வு நம்ம சீட்டு கிடைக்கும் போது அவ பட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கேன். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். முதல்ல நீட் தேர்வுக்கு தகுதியான பள்ளி கல்வித்துறை வகுப்புங்க, சரியான வகுப்பார் இல்லை, சரியான கழிவறை இல்லை, சரியான ஆசிரியர்கள் கிடையாது. அந்த லெவலுக்கு உங்களோட கல்வித்துறை வந்து மேம்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வு பற்றி பேசலாம். ஒரு மாநிலமே விரும்பி ஏற்றுக்கிற வரைக்கும் நீட் தேர்விலேருந்து விலக்கு அளிக்கலாம்னு சொல்லிட்டு சட்டத்திலே இருக்கு. நீங்கள் எப்படி இந்த சூழ்நிலை போய், அதாவது நம்ம மாணவர்கள் தகுதியாக இருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்க. எவ்வளோ விஷயத்த சட்டமன்றத்தில் பேசுறீங்க, இதை ஒரு அவசர தீர்மானமாக நீங்கள் நிறைவேற்றணும். சட்டமன்றத்தை தீர்மானத்தையும் கூட்டி ஒரு அவசர தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கு தமிழகத்துக்கு ஒரு நிரந்தர விளக்கு வேணும். நீட் தேர்வுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. அப்புறம் சொல்லுவாங்க அரசியல் தலைவர்கள், இந்த கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு இந்த பொண்ணு இறந்ததை வச்சு எல்லாம் நீலகிரி வைக்காங்க எல்லாம் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீட் தேர்வு தான் நீங்கள் டாக்டர் ஆகிருக்கீங்களா, அதை தான் நான் கேட்குறேன். இப்போது உங்களை மாதிரி பல பேர் நீங்கள் நீட் தேர்வு தான் டாக்டர் ஆகிட முடியாது, அதை மனசு வச்சுக்கிங்க. உங்கள் பசங்க ரெண்டு பேரும் டாக்டர் கேட்டு போட்டேன், அவங்க ஆயிருப்பாங்க டாக்டரா நீட் தேர்வு இருந்தால். தமிழகத்தில் இருக்க சூழ்நிலைக்கு சரியான அரசியல் கட்சி இல்லை, தலைமை இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தயவு செஞ்சு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா இந்த மாதிரி சில விஷயத்தை பண்ணுங்க. ஆளுங்கட்சி எனக்கு கேட்டுக்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்த பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். சும்மா தேவையில்லாமல் இந்த நிதி கொடுக்கறது, அந்த குடும்பத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது, இதனால் வந்து அந்த குடும்பத்தை கிடைக்க போகிறது கிடையாது. ஊர் பேர் தெரியாத ஒரு ஊர் அந்த மாவட்டத்தில் அந்த பொண்ணு இந்த அந்தளவுக்கு ஊர் பேர் தெரியாது. என்ன அவள் போய் தனியாக போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் கேஸ் போட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தைரியமான பொண்ணு சொல்லிட்டு அந்த தைரியம் உள்ள பொண்ணை தற்கொலை பண்ணுற அளவுக்கு இப்போ மாற்றிக்கிங்கன்னா எல்லாமே இது காரணம் வந்து மத்திய அரசு மாநில அரசு தான். அரசியல் தலைவரும் சரி மாணவர்களும் சரி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போடுறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அது மாதிரி இருந்து கொடுங்க. இது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, அதை விட முக்கியமான இது அடுத்த தலைமுறை பாதிக்கக்கூடிய விஷயம் இது நீட் தேர்வு. உடனே திரும்பவும் சொல்லிக்கிறேன், பள்ளி கல்வித்துறை மேம்படுத்துங்க, அதுக்கப்புறம் நீட் தேர்வு தேவையான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான்.
மீடியாக்காரன் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன், பப்ளிசிட்டியாக நீங்கள் இது வந்து கொஞ்ச நாள் வந்து பப்ளிசிட்டியாக இது பண்ணிவிட்டு திருப்பி வேறு இதோட பெஸ்ட் நியூஸ் எது கிடைச்சாலும் இல்லை இதை வந்து விட்டுடாமல் இதை திரும்பி திரும்பி போட்டு இதுக்கான தீர்வு வர வரைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக மீடியாக்காரங்க கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நாங்கள் நம்புகிறேன், மீடியாக்காரங்க பொதுவாக சொல்லிக்கிறோம். வேறு மணி பார்ப்போம் வர இந்த வீட்டு தமிழச்சி அனிதா ரொம்ப இடங்களாக இருக்குது. என்ன ஒன்றுனா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மார்க் எடுத்த ஒரு பொண்ணு வந்து திடீர்னு இறக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு முதல் காரணம். இப்போ நடந்துகிட்டு இருக்க தமிழக அரசு முதல் காரணம் தான். ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து இங்கிலீஷ் தான் பெரிய பிரச்சனை. அதாவது நீட் தேர்வு மேலே ஹிந்தி இங்கிலீஷ் தான் மெயினாக இருக்கு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பார்க்கல. அதை என்ன ஒன்று அப்படின்னு நீங்கள் வந்து எதுக்கு இந்த நீட் தேர்வு மூலம் வைக்காங்க? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரியான கல்வி வந்து இங்கே இருக்கா, தமிழகத்தில் இருக்கா, இல்லை எந்த ஆந்திராவில் இருக்கா, இல்லை கேரளாவில் இருக்கா? ஒவ்வொரு இடத்துக்கும் வேற வேறமாக இருக்குது. இது மட்டும் எதுக்கு ஒரே மாதிரி வைக்கிறீங்க முதல்ல? இப்போ மறைஞ்ச அனிதா சகோதரிக்கு இறந்துருக்காங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் மாநில அரசும் மத்திய அரசு மட்டும்தான். இது உடனே நீங்கள் நீட் தேர்வுக்கு வந்து ரத்து பண்ணணும். இதான் என்னோட முதல் வேண்டுகோள். காசுக்காண்டி ஆட்சி நடத்தாமல் மக்களுக்காண்டி கொஞ்சம் நாச்சும் ஆட்சி நடத்துங்க. நாட்டோட முதுகெலும்பு கல்வி, அந்த கல்வியை ஒழிக்காதீங்க. இதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வருவாங்க, உள்ளூர்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க. உள்ளூர் டாக்டரை உருவாக்குங்க. ஐக்கியராஜன் வீடியோ பாக்குற சகோதரி சகோதரர்களுக்கு என்னோட வணக்கம். அதாவது இறந்து போன அனிதாவோட அண்ணனாக நான் பேசுறேன். என்ன பேசுறேன்னு தெரியல. ஒரு அந்த பொண்ணோட குறிக்கோள் என்னன்னா எனக்கு வந்த கஷ்டம் அடுத்தவங்க வரக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள் தான். அதனால பார்க்குற எல்லோரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்க்குற மாணவர் இளைஞர்கள் இந்த ஒரு இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்ன பேசுறேன், அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சும்மா விளம்பரத்துக்கு பார்க்குற மாதிரி நாங்கள் இந்த வீடியோ போடல. அந்த பொண்ணோட ஆதரவுக்காக போடுறோம். அந்த பொண்ணுக்காக ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் இது பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த மாணவ நம்ம 10-20 எம்எல்ஏ தமிழ்நாடு ஆளுக்கு நம்ம மாணவர்கள் நம்மளால் ஆள முடியாது. எந்த ஒரு இது இல்லை, நம்மளால் ஆள முடியும். நம்ம மாணவர்கள் தான், நம்ம தான், நம்மளால தான் முடியும். நாங்கள் கத்தார்லேருந்து பேசுகிறோம். அந்த நாங்களும் கூலி படிச்சுட்டு வேலை கிடைக்காத கூலிகளை பார்த்துட்டுருக்கவங்க தான். இந்த எங்கள் தங்கச்சியாக நினச்சி நாங்களும் பேசுகிறோம். நீங்களும் கொஞ்சம் வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் கூட பிறந்த தங்கச்சியாக கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் இதாக பண்ணுங்க. வணக்கம்.